ஹாய் இன்பா, நம்ம சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தாச்சு. ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து முடித்தோன்னே என்னோட தாட் வந்து பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஓரளவு தான் இருந்தது. சுமாரான ஒரு ட்ரெய்லராக தான் வந்து இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்குறப்ப இருந்தது. பட் அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயமும் கூட. ட்ரெய்லர் வந்து சுமாராக இருந்துச்சுன்னா படம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பட் ட்ரெய்லர் வெயிட் பண்ணி எதிர்பார்த்து பார்த்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ரெய்லராக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்கிறது, இது ஒரு கான்செப்டே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஃபாரின் பொண்ணு, தமிழ் பையன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா, கோவா படத்தில் நம்ம வெங்கட் பிரபு வந்து சின்னதாக பிரேம்ஜிக்காக ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் வச்சுருப்பாரு. பட் அதுவே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு கோட் பண்ணியிருப்பார். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா நமக்கு இன்னும் வந்து சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் இந்த படத்தோட கான்செப்டே அப்படிங்கிறப்போ வந்து ஸோ நிறையா ஃபன் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் நிறையா இருந்தது. ஸோ அதை வச்சு எப்படி ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் எஸ்கே என்ன நடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ட்ரெய்லர் ஓகே ஓகே தான்ப்பா, ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் இன்னும் ஒரு தீபாவளிக்கு 24ஆம் தேதி வந்துடும், 21ஆம் தேதி வந்துடும் இல்லையா. ஸோ இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஸோ நம்ம படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரெய்லரை வச்சு பெருசாக நம்ம எதுவும் சொல்ல முடியலை, சுமாரான ஒரு ட்ரெய்லர் தான். அண்ட் சில காமெடிஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மொக்க காமெடியாக தான் இருந்தது, இந்த ரத்தம் கலரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த மேஜர் மேயர் அதை வச்சு ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து ஓகே அப்படிதான் இருந்தது. பார்ப்போம் இந்த ட்ரெய்லரில். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம மனோஜ் பரமஹம்சாவோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க் தான். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பயங்கர கலர்ஃபுல்லாக, அண்ட் பார்க்குறதுக்கே பயங்கர ஒரு சாஃப்டான டோனில் அப்படியே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. விஷுவலாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக. இது வந்து பெருசாக ஒன்றும் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது செட்டு போட்டு அப்படிலாம் ஒன்றும் எடுக்கப்பட்ட படம் கிடையாது. வந்து பாண்டிச்சேரி, ஸோ அந்த மாதிரி லைவ் லொக்கேஷனில் தான் போய் எடுத்துருக்கிறாங்க. பட் அதை அவர் வந்து கேமரா மூலியமாக கேப்சர் பண்ணியிருந்த ஒரு விதமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ விஷுவலாக செம்ம சூப்பராக இருக்கும், தியேட்டரில் பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் சாங்ஸு பட்டைய கிளப்பியிருப்பார் தமிழ் பேக்ரவுண்ட் ஸ்கோரு பிரிச்சிருப்பாரு. அண்ட் எஸ்கே அண்ணா ஆக்டிங் அவரும் பிரிச்சிருப்பார். அண்ட் பிரேம்ஜி இவர் நடிச்சிருக்காரு, சத்யராஜ் சார் வந்து அப்பா கேரக்டர். ஸோ பார்ப்போமே என்ன மாதிரியான ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு 10 நாளில் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பிரின்ஸ் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எந்தளவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாம் அடுத்து இன்னொரு சிங்கில் மட்டும் தான். டேக் கேர், பாய்.